அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? மானம் என்ற அதிகாரத்திலிருந்து 968வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். வள்ளுவர் ரொம்ப கோபமாக சொல்கிறார் ஒரு கருத்தை. என்ன சொல்ற, இந்த மானம் கட்டவங்களை பார்த்து ரொம்ப கோபமாக சொல்கிறார், எதுக்குடா உயிர் வாழ்ற நீ, நீ வாழ்கிறத விட செத்து போகிறது நல்லது. யாரை? மானம் கட்டவனை பார்த்து. ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு மானம் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு உயர்குடியிலே, உயர்ந்த குடியிலே பிறந்து கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு மனிதன் வெறும் சோற்றுக்காக, உயிர் வாழ்வதற்காக உண்டு, உழவு உண்டு உயிர் வாழ்வதற்காக வாழ்வது இரவாமைக்கு மருந்தாகுமா? இரவாமை யாராவது சாகாமல் இருக்க முடியுமா? உலகத்தில் சாகாமல் இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் சாகு உண்டு. ஒரு கதை சொல்லுவாங்க, புத்தரை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தாய் தன்னுடைய ஒரே மகனை, குழந்தையை இறந்து விட்டான். அந்த குழந்தையை எப்படியா, அந்த குழந்தை இறந்ததை அவளால் தாங்க முடியவில்லை. எங்கெங்கேயோ அழுறா போய் கேட்குறா. யாரோ சொல்கிறாங்க, அந்த மரத்தடியில் ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் அவர் மந்திரிச்சார்னா அந்த குழந்தை உயிர் வந்துடும்ன்றாங்க. அதை நம்பி அங்கே போகிறார். அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிற புத்தர் பெருமான் அவளை பார்த்து, அம்மா உன் மகனுக்கு நான் உயிர் கொடுக்குறேன், ஆனால் நீ ஒன்று செய்யணும். என்னங்கன்ற, எங்கே ஊரில் போய் சாவு நிகழாத வீடு ஏதாவது இருந்தால் அந்த வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி கடுகு வாங்கிட்டு வா. அந்த கடுகை மந்திரிச்சு இந்த குழந்தைக்கு கொடுத்தா அது உயிர் வந்துடும். இவ அதை நம்பிக்கிட்டு ஊடு ஊடா போய் கேட்குறா. யார் வீட்லேயும் சாகாத ஊடு, சாகாத வீடு எங்காவது இருக்கிறதா? இறக்காத வீடு எங்காவது இருக்கிறதா? போன மாதம்தாம்மா என் மாமியார் இருந்தாருன்னா ஒருத்தி, போன மாதம்தாங்க எங்கள் அப்பா இருந்தாருனாரு ஒருத்தர், ஐயோ போன மாதம்தானே எங்கள் தம்பி விபத்தில் இறந்துட்டாங்க. இப்படி சாகாத வீடே இல்லை. ஐயா எல்லா வீட்லையும் சேர்த்து வேணாம். தெரிஞ்சுக்கோமா, மரணம் என்பது இயற்கை. அது குழந்தையாக இருக்கும்போதும் வரும், நடுத்தர வயதிலும் வரும், வயதான பிறகும் வரும். யாருக்கு வேண்டுமானாலும் வரும். செல்வர்களுக்கு வேண்டுமானாலும் வரும், முதியவர்களுக்கு வேண்டுமானாலும் வரும், வறியவர்களுக்கு வேண்டுமானாலும் வரும், இளைஞர்களுக்கு வேண்டுமானாலும் வரும், குழந்தைக்கு வேண்டுமானாலும் வரும்மா. அது இயற்கைன்னு அவளை தெளிய வைத்து அனுப்பி வைக்கிறாராம். அதுபோல அப்போ சாவரத்துக்கு மருந்து கிடைக்குமா? இல்லை. அதான் வள்ளுவர் கேட்குறாரு, ஏண்டா மானம் அழிந்து பின் நீ சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றையே, இது என்ன இறப்பை நீக்கக்கூடிய மருந்தாது அப்படின்னு கோபமாக கேட்குறார். என்ன கேட்குறார் பாருங்க. பெருந்தகமை, பெருந்தகமை என்றால் நல்ல குடும்பத்திலே பிறந்து பெரிய கௌரவத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை பெருந்தகமை. பீடு, அந்த பெருமை அழிய, உன்னுடைய பெருந்தன்மை எல்லாம் அழிந்து போன பிறகு, இவன் ஏதோ பெரிய தவறு செஞ்சிட்டான், தவறு செஞ்சதுனால என்னுடைய பெருந்தகமை பூராவும் அழிஞ்சு போச்சு, மானம் கெட்டு போயிட்டான். மானம் கெட்டு போயிட்டு போன உயிர் வாழ்றான். எப்படி வாழ்றான்? சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை வளர்த்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப அது எவ்வளவு கேவலமானதுன்றார் வள்ளுவர். பெருந்தகமை பீடழிய வந்த பின்னும், பெருந்தகமை பீடழிய வந்த இடத்து, பெருந்தகமை என்றால் ஒரு மிகப்பெரிய மேன்மை, அந்த மேன்மையான பெருமை, அந்த பெருமை அழிந்து போகிறது எதனால்? செய்யக்கூடாத ஒரு தவறை செய்வதனால் மானம் அழிந்து விடுகிறது. மானம், மானத்தை விட்டுவிட்டு தன்மானத்தை விட்டு ஒரு பெரிய தவறை செய்து விட்டார். அப்படி செய்ததுனாலே அவனுடைய குலப்பெருமை எல்லாம், குடும்ப பெருமை எல்லாம் அழிந்து போய்விடுகிறது, மானம் போய்விடுகிறது. அதற்கு பிறகு இவன் என்ன செய்கிறான்? ஊன் ஓம்பும் வாழ்க்கை. ஊனுனா உணவு, ஓம்பும் வாழ்க்கை. தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக சாப்பிட்டு, உணவு சாப்பிட்டு உணவு உண்டு வாழ்கிற வாழ்க்கை. மருந்தோ, சாகாமல் இருக்கிறதுக்கு மருந்தாலாது அப்படின்னு கேட்குறாரு. ஏடா மானம் கெட்டவனே, நீ இன்னுமா உயிரோடு வாழ்கிறாய்? நீ இன்னும் உண்டு உண்டு சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்கிறாயே, நீ சாப்பிட்றது என்ன சாகாமல் இருக்கிறதுக்கு மருந்தா? சீ, மானம் கெட்டவனே உயிர் போயிருக்கணும், நீ செத்து போயிருக்கணும். தான் கள்வன் அல்ல என்று, தன்னுடைய கணவன் கள்வன் அல்ல என்று நிரூபிக்கிறார் கண்ணகி. நிரூபித்த உடனே ஆராயாமல் தீர்ப்பு சொன்ன பாண்டிய மன்னன் உடனே உயிரை விட்டு விடுகிறான். மானம் எழுந்தபின் வாழ விரும்பாமல் உயிரையே விடுகிறான். அதனால்தான் அந்த பாண்டிய மன்னனை நாம் இன்றைக்கும் பாராட்டுகிறோம்.
நேர்மையின் சின்னமாக மருந்தோ மற்றும் நோம்பும் வாழ்க்கை. பெருந்தகமை பீடழிய வந்த விடத்தை பெருந்தகமை ஒரு பெருமை, ஒரு பெருமிதம். அந்த பெருமிதத்தினுடைய பெருமை பீடின பெருமை அழிய வந்த விடத்து அது அழிந்து போய்விட்டது. எப்போ? நீ தகாத செயல்களை செய்ததினாலே, ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ததினாலே உன் மானம் அழிந்து பெருமையும் சிதைந்து விட்டது. அதன் பின்னும் ஊன் ஓம்பும் வாழ்க்கை, அதன் பின்னும் உணவு உண்டு உன்னுடைய உடம்பை பாதுகாத்துக் கொண்டு வாழ்கிறாயே, அது மருந்தாமோ? அது சாகாமல் இருக்கக்கூடிய மருந்தாகுமாது என்று திட்டுகிறார் வள்ளுவர். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? மருந்தோ மற்றும் நோம்பும் வாழ்க்கை பெருந்தகமை பீடழிய வந்த விடத்து. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? ஃபார் த ஹை பார்ன் டு கீப் தர் பாடி இன் லைஃப் when their honor is lost will not prove a remedy against death. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.